ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஷு அண்ட் பிங்கு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம், அஞ்சு பிரெட்டுக்கு ஒரு ஸ்பூன் பால், தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ அந்த ரெண்டு முட்டை உள்ள உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் பால் அதுல ஊத்திட்டு ஜிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன் போடுறோம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், தேவைனா போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சுகரு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட். அடுத்தது என்ன, ஜிங்க் கலக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பூன் பட்டர் எடுத்து பேனில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஜிங்க் கலக்குள்ளே முக்கி அதை வந்து நம்ம எடுத்து பேனுக்குள்ளே போட போகிறோம், சி பேன் மேலே போட போகிறோம். அதுக்கப்புறமா ஏசு வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ப்ரெட்டோட ஒரு கணத்தில் சூடு வச்சதுக்கப்புறம் இன்னொரு கணத்தையும் நம்ம வந்து சூடு வச்சு ரெண்டு கணத்துலையும் வந்து ஈக்குவலாக பதமாக சூடு வச்சு இந்த மாதிரி அங்கங்கே வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப விட்டிங்கன்னா கருகிடும். ஸோ லைட்டாக வந்து அந்த ரெண்டு பக்கம் வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ஃபேவரட், எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கன்ற அளவுக்கு இது ஒரு புது டிஷ் கிடையாது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவீங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.